குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறதுனாக்க என்னென்ன மாதிரியான டைஸ் இருக்கு அக்கார்டிங் டு தி ஸ்ட்ரக்சர் கிளாசிஃபிகேஷன் சோ அத டைஸ் வந்து எப்படி எல்லாம் கிளாசிஃபை பண்ணலாம் என்ன மாதிரியான டைஸ் எது எதுக்கெல்லாம் பயன்படும் எந்த மாதிரியான துணிகளை சாயமேட்டர் பயன்படும் கம்பளி சில ஃபைபர் மெட்டீரியல்ஸ் எப்படி வந்து அதை வந்து என்னென்ன மாதிரியான கலரை கொடுக்கும் அந்த மாதிரியான சில கான்செப்டை பார்த்தோம் ஸோ இந்த வீடியோட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இந்த ஃப்ளூரசின் இண்டிகோ இந்த மாதிரி அலிசரின் இந்த மாதிரி சில முக்கியமான டைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோட பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த டைஸை வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக சில கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டாக நம்ம கிளாசிஃபிகேஷன் நிறைய பண்ணியிருக்கோம் ஸோ நைட்ரோடை அசோடைஸ் சில மாலகைட் கிரீன் இந்த மாதிரி டைஸ் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் ரெட் டைஸ் ஆரஞ்சு ரெட் டைஸ் அது மாதிரி ஸோ இதுவுமே பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் தான் பட் அக்கார்டிங் டு த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதையும் நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் ஸோ நார்மலாக டைரக்ட் டைஸ் அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லும்போது டைரக்ட் டைஸ் அப்படின்னு சொல்லலாம் நேரடியாக சாயமேற்றக்கூடிய சில சாயங்கள் இருக்குது அதேமாதிரி மாடர்ன் டைஸ் ஸோ இன்னொரு பொருள் கூட அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சாயமேற்றுறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட் டைஸ் டிஸ்போசன் டைஸ் இந்த மாதிரி சில கான்செப்ட் சில முக்கியமான இம்பார்ட்டன்ட் டைஸ்லாம் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இந்த வீடியோட பதிவில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறது ஃப்ளூரசின் டைஸ் ஸோ இந்த ஃப்ளூரசின் டைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த ஃப்ளூரசின் டைல பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஸோ ஃப்ளூரசின் டைஸ் யூஸ்வலி ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த ரிசர்வ்ஸ்னால் காம்பவுண்ட்ஸ் ஸோ டூ மோல்ட்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ்னால் டூ மோல்ட்ஸ் ஆஃப் ரிசர்வ்ஸ்னால் எடுத்துக்கிட்டு ஸோ இதை வந்து நம்ம தாலி கன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணோம் ஸோ தாலி கன்ஹைட்ரேட் தாலி கன்ஹைட்ரேட் ரியாக்ட் பண்ண வச்சோம்னா நமக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ளூரசின் கா டைஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ ரிசர்வ்ஸ்னாலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும் ஸோ யூஸ்வலி ரிசர்வ்ஸ்னால் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின்ஸ் த டூ ஹைட்ராக்சில் குரூப் ஸோ யூஸ்வலி டூ ஹைட்ராக்சில் குரூப் இன் த 1.3 பொசிஷன்ஸ் ஸோ ஹியர் த ஹைட்ரஜன் காம்பவுண்ட் இஸ் பிரசன்ஸ் வென் டூ மோல் ஆஃப் ரிசர்வ்ஸ்னா சொல்லும்போது ஸோ இதுலேயும் ஒரு ஓஹெச் ஸோ ஹியர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஓஹெச் ஹியர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஹைட்ரஜன் ஸோ ஹியர் ஒன் ஆஃப் த வாட்டர் மாலிக்யூல் ஹாஸ் பீன் ரிமூவ் ஸோ நவ் த தாலி கன்ஹைட்ரேட் ஸ்ட்ரக்சர் ஸோ தாலி கன்ஹைட்ரேட் அப்படின்றது சி டபுள் பாண்ட் ஓ ஹியர் ஓ சி டபுள் பாண்ட் ஓ ஓ ஸோ திஸ் இஸ் அ தாலி கன்ஹைட்ரேட் ஸ்ட்ரக்சர் ஸோ ஹியர் த ஹியர் ஆல்சோ த வாட்டர் மாலிக்யூல் இஸ் ரிமூவ் ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைட் ஸோ டூ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இஸ் ஆக்சுவலி ரிமூவ் ஸோ வி கேன் ஒப்டைன் த ஃப்ளூரசின் காம்பவுண்ட் லைக் ஸோ யூஸ்வலி ஹியர் த ஒன் ஆஃப் த ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் ப்ரெசன்ஸ் ஸோ வாட்டர் மாலிக்யூல் ரிமூவ் ஆயிடுச்சுனாக்கா ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும் ஸோ இது ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுது ஸோ ஹியர் த ஓஹெச் குரூப் ஆக்சுவலி அட்டாச் ஹியர் ஆல்சோ த ஓஹெச் குரூப் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஆக்சுவலாக ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ இங்கே வந்து ஒரு ஆக்சுவலாக காம்பவுண்ட் லைக் சி ஸோ ஹியர் ஸோ இது ஒரு தாலி கன்ஹைட்ரேட்டோட ஒரு காம்பவுண்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த கார்பன் இஸ் அட்டாச் வித் திஸ் ரிங் ஸோ வாட் இஸ் த ரிமைனிங் ஆக்சுவலி இங்கே ஒரு ஓ இருக்குது இங்கே ஒரு சி டபுள் பாண்ட் ஓ இருக்குது ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கனாக்கா ஸோ இங்கே ஒரு ஓ இங்கே ஒரு சி டபுள் பாண்ட் ஓ ஸோ இதுதான் இந்த ஃப்ளூரசின் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃப்ளூரசின் காம்பவுண்ட் ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வென் இட் இஸ் அண்டர்கோ த ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைட் ஸோ என்ஏ ஓஹெச்சோட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இது ஆக்சுவலாக ஸோ யூரனைன் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட்ஸை கொடுக்குது ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னாக்கா யூரனைன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து
கிடைக்கும் நமக்கு. So here the carbon, so thallic anhydride compounds there go. Here the O, here the C double bond O, O. இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும் கேட்டீங்கன்னா, ஒரு குயினோனாய்ட் ஃபார்மோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஹியர் த ஹைட்ராக்சில் குரூப் இஸ் பிரசன்ட். ஸோ இதோட காம்பவுண்ட் நேம் பார்த்தீங்கன்னா யூரனைட். ஸோ தீஸ் ஆக்சுவலி யூஸ் டு டை த உல் அண்ட் சில்க் காம்பவுண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரசின் அப்படின்னு டை. ஸோ ஃப்ளூரசின் ஆக்சுவலி இன்சாலிபிள் இன் வாட்டர் வென் இட் இஸ் கனெக்டட் வித் வென் இட் இஸ் மிக்ஸ்ட் வித் ஸ்ட்ராங் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இது இட்ஸ் கிவ்ஸ் எ எல்லோ இன் கலர். ஸோ இது எல்லோ கலர் இருக்கும். ஃப்ளூரசின் ஆக்சுவலாக இன்சாலிபிள் இன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் இருக்கும்போது வந்து என்ன கலரில் இருக்குன்னு ஒரு எல்லோ கலர் சொல்யூஷனாக இருக்கும். வென் இட் இஸ் எக்ஸ்போஸ் டு லைட் சொல்யூஷன் இட்ஸ் கன்வெர்ட்டட் இன் டு த க்ரீன் க்ரீன் கலர். ஸோ இது ஃப்ளூரசின் அப்படின்றது ஒரு டை தான். ஸோ இந்த டைஸ் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ஊல் சில்க் இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு சாயம் எடுத்ததுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் யூசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இட் இஸ் ஆக்சுவலி யூஸ் டு ட்ரேஸ் அவுட் ஃபார் த பொல்யூஷன் ஆஃப் வாட்டர் பை சப்ளைங் த சீவரேஜ். சீவரேஜ் அப்படின்றது பைப் போகுது இல்லையா. ஸோ அந்த அதில் வந்து ஏதாவது பொல்யூஷன் கலந்து வருதா, அதில் துருப்பிடிச்சதுனால ஏதாவது பொல்யூஷன் கலந்து வருதா, சில பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வருதா, அந்த வாட்டர் பொல்யூஷனாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சீவரேஜ் வாட்டர். ஸோ அந்த பைப் இந்த மாதிரி மெட்டீரியல்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷனை ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூரசின் டைஸை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்லர்லி இஸ் யூஸ்ட் அஸ் அ சி மார்க்கர். ஸோ ஃப்ளூரசின் ஆக்சுவலி யூஸ்ட் அஸ் அ சி மார்க்கர் ஃபார் ஏர்மேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஹூ ஹேட் பெயில் அவுட் ஃப்ரம் த ஏரோப்ளேன் ஓவர் த வாட்டர். ஸோ ஒவ்வொரு சில இடங்களில் அந்த கப்பலில் பயன்படுத்துகிறாங்க, ஏரோப்ளேன்லேருந்து இந்த மிஸ் ஆனவங்க இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஃப்ளூரசின் ஆக்சுவலி பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான டைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் வந்து இண்டிகோ. ஸோ இண்டிகோ இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ். தென் இண்டிகோ இஸ் ஒப்டைன் ஃப்ரம் த இண்டாக்சில் இண்டோஃபெர்ரா அப்படின்ற லீவ்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். த லீவ்ஸ் விச் ஆர் கலெக்டட் அண்ட் மிக்ஸ்டு வித் வாட்டர் அண்ட் அலௌடு டு செட்டில் சம் ஆஃப் த அவர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இண்டோஃபெர்ரா அப்படின்ற தாவரத்துலேருந்து லீவ்ஸ் எடுத்துக்கிட்டு இஸ் கலெக்டட் மிக்ஸ்டு வித் வாட்டர். சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நல்லா அதை ஃபார் செவரல் அவர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே வச்சிடறோம். ஸோ அது வந்து ஃபர்மெண்டேஷன் நடக்கும். ஸோ ஃபர்மெண்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு இண்டாக்சில் அப்படின்ற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் அ இண்டேன் இண்டிகேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இண்டாக்சில் காம்பவுண்ட்ஸ் இஸ் ஆக்சிடைஸ் டு கிவ் த இண்டிகோ. இண்டிகோ விச் இஸ் ஆக்சுவலி ப்ளூ இன் கலர். ஸோ இந்த இண்டிகோன்றது எப்படின்னாக்கா, ஒரு பீட்டா குளுக்கோஸ் லிங்கேஜ் இருக்கிற ஒரு குளுக்கோஸ் இருக்கும் அதில் வந்து, ப்ளஸ் இண்டாக்சில் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு குரூப்பும் ஆக்சுவலாக ஃபர்மெண்டேஷன் ஆகும். ஸோ ஃபர்மெண்டேஷன் ஆகிறது தான் அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சமோர் அவர்ஸ் விஷ் என்ன பண்ணுறது, அது அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஸோ அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரன் ஆகும் உள்ளறையே. ஃபர்மெண்டேஷன் நடந்துட்டு அதை வந்து திரும்ப நமக்கு இண்டாக்சில் காம்பவுண்ட் ஆகும், குளுக்கோஸ் தனியாகவும் புரிஞ்சு வரும். ஸோ இண்டாக்சில் ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு இண்டிகோ காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதோட ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலி இண்டிகோ, ஸோ இந்த இண்டிகோ காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இண்டாக்சில் குரூப் இருக்கிற ஒரு குரூப். ஸோ இங்கே வந்து சிஹெச், ஹியர் டபுள் பாண்ட் சி, ஹியர் ஒரு ஆக்சிஜன் குரூப் இஸ் ஆக்சுவலி லிங்கேஜ். ஸோ ஒரு பீட்டா லிங்கேஜ் இருக்கிற ஒரு காம்பவுண்ட்ஸ் இங்கே இருக்கும். ஸோ ஹியர் த ஹைட்ரஜன் குரூப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பீட்டா குளுக்கோஸ் குவஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா குளுக்கோஸ் குவஸ்டின் அப்படின்றது, ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா குளுக்கோஸில் ஸ்ட்ரக்சர் சிஹெச் டூ ஓஹெச். ஸோ ஒரு ஹைட்ராக்சில் குரூப், ஆல்ஃபா சாரி ஆல்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆல்டோ ஹெக்ஸோஸுங்கிற ஒரு குரூப்போட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஹெச் ஹெச் ஓஹெச். ஸோ மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ராக்சில் குரூப் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்கே மாற்றிக்கணும். ஸோ ஹைட்ரஜன் ஓஹெச் குரூப், ஹியர் ஆல்சோ ஓஹெச் ஹைட்ரஜன், ஹியர் ஸோ ஹியர் வந்து ஒரு ஆல்டிஹைட் குரூப் சிஹெச்ஓ.
சோ இது வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்றோம் சோ ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது ஃபெர்மெண்டேஷன் அப்படி நம்ம சொல்லுவோம் சோ இந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிን கேட்டினாக்கா நமக்கு குளுக்கோஸ் காம்பவுண்ட்ஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும் சோ ஹியர் CH2OH ஹைட்ரஜன் HOH OH hydrogen so here hydrogen OH so here also OH hydrogen here the oxygen so idu vandu or glucose compounds plus idoda namakku enna compounds kadaikum appdi kettinaaka or indoxyl abindra or group so indoxyl compounds la pathina NH group irukum then CH2 sorry here C double bond O, here CH2, here NH. So in the compound or the pair, but then indoxyl amine we will form. So in the indoxyl compound, when they undergo the further oxidation, so further oxidation, but then two molecules of indoxyl compound. So we have two molecules of this compound. Now, what we have indigo. அப்படிங்கற காம்பவுண்ட் அடைக்கும் அதே மாதிரி இதோட ஐசோமர்ஸ் வந்து இண்டிரூபின் அதுவும் ஒரு சாயமா நம்ம பயன்படுத்துறோம் சோ இண்டிகோ அப்படிங்கற காம்பவுண்ட்ஸ் SC டபுள் பாண்ட் O சோ இட் இஸ் கனெக்டட் வித் C சோ ஸ்பேஸ் பத்தில சோ வி கேன் ரைட் ஸ்லைட்லி பாட்டம் ஆஃப் தி சார்ட் So NH group will come. So which is connected with C double bond C. Here C NH. Here C double bond O. So there is the compound or the name, but na indigo we know some. So indigo we need to dye some the we can prepare by the following way. So the where that method we are prepare for only ma we can prepare the. குளோரோஅசிட்டிக் ஆசிட் ரியாக்டட் வித் அனிலின் காம்பவுண்ட் சோ அனிலின் காம்பவுண்ட வந்து நம்ம குளோரோஅசிட்டிக் ஆசிட்டோட mix பண்ணும்போது இந்த மாதிரி இண்டிகோன்ற டைஸ் வந்து நம்ம ஈஸியா ப்ரிபேர் பண்ணலாம் சோ அது வந்து எப்படி நம்ம ப்ரிபேர் பண்றதுன்னு பார்க்கலாம் சோ குளோரோ காம்பவுண்ட் சோ குளோரோஅசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அனிலின் காம்பவுண்ட் so usually aniline compounds ங்கிறது ஒரு NH2 group இருக்கும் here hydrogen இந்த இடத்துல பார்த்தா குளோரோஅசிட்டிக் ஆசிட் so we will see double bond O OH CH2 Cl so இந்த இடத்துல பார்த்தீனா one of the chlorine is actually removed so hydrochloric acid so chlorine எப்படி ரிமூவ் ஆகும் கேட்டா ஒரு hydrochloric acid ஆ ரிமூவ் ஆயிரும் similarly ஒரு water molecules வந்து ரிமூவ் so ஒரு water molecules ரிமூவர் சோ இது எல்லாமே எப்படி நடக்கும்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் சோடமைட் சோ ரெண்டையுமே mix பண்றோம் NaNH2 சோடமைட் நமக்கு என்ன காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்னா இண்டாக்சில் அப்படிங்கற காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் சோ இந்த இண்டாக்சில் அப்படிங்கற காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணனும்னா 2 மோல்ஸ் ஆஃப் இண்டாக்சில் காம்பவுண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கறோம் சோ இந்த 2 மோல்ஸ் ஆஃப் இண்டாக்சில் காம்பவுண்ட் அப்படிங்கிறது ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிடைக்கும்னா நமக்கு இண்டிகோ அப்படிங்கற காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும் சோ இது வந்து ஃபர்தர் ஆக்சிடேஷன் பண்ணும்போது நமக்கு இண்டிகோ ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் So in the compound name indigo. So this one the pathina ka, this one dye it's the best dye for cotton and printing ink. So this one the cotton liyum, cotton la this one the pine padthalam. So printing ink la, so manufacturer of printing ink. So this one blue color solution. So blue color dye abhi sona indigo blue.
ஒரு வாட் ப்ராசஸ்க்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு சேர்மம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வாட் டைஸ் அப்படின்றது இட் இஸ் இன்சாலிபிள் இன் வாட்டர். அதோட லூகோ காம்பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் கலர்லெஸ் காம்பவுண்ட்ஸாக இருக்கும், அது ஒரு இன்சாலிபிள் காம்பவுண்டாக இருக்கும். அதை பை ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸ், சோடியம் ஹைப்போ குளோரைட் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ப்ராசஸில் அந்த டைஸை வந்து இன்வால்வ் பண்ணும்போது அது வந்து கலர்லெஸ் காம்பவுண்டாக மாறும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தராக அது ஆக்சிடேஷன் ஆகிட்டு நமக்கு கலர்டு காம்பவுண்ட்ஸாக கிடைக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வாட் டைஸில் வந்து இந்த இண்டிகோ காம்பவுண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அலிசரின். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலிசரின் அப்படின்றது எப்படின்றது பார்க்கலாம் நம்ம. ஸோ அலிசரின், ஹவு த அலிசரின் காம்பவுண்ட்ஸ் ஆர் பீன் ப்ரிப்பேர்ட், இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டை. ஸோ இந்த அலிசரின்ங்கிற காம்பவுண்ட், ஸோ அலிசரின் ஸோ அலிசரின் யூஸ்வலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணால், இதோட ஆக்சுவலாக நேம் வந்து 1.2 டைஹைட்ராக்சி ஆந்த்ரோக்யூரின், டைஹைட்ராக்சி ஆந்த்ரோக்யூரின். ஸோ ஆந்த்ரோக்யூரின்ஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வி கேன் டேக் தாலிக் அன்ஹைட்ரேட் காம்பவுண்ட். ஸோ தாலிக் அன்ஹைட்ரேட் ரியாக்ட் வித் பென்சின் காம்பவுண்ட், ஸோ ஆர்த்தோ பென்சாயில் பென்சிக் ஆசிட், பென்சாயிக் ஆசிட் வந்து நமக்கு கிடைக்கும் வென் இட் இஸ் ரியாக்டட் வித் பென்சின். ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து பென்சின், இது வந்து தாலிக் அன்ஹைட்ரேட். ஸோ யூஸ்வலி தாலிக் அன்ஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் த சம் ஆஃப் த பீனோடு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ப்ரொசஸ் ஆஃப் ALCl3 அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைட் யூ கேன் கெட் த ஆர்த்தோ பென்சாயில் பென்சோயிக் ஆசிட். ஸோ ஹியர் த பென்சாயில், ஹியர் த பென்சோயிக் ஆசிட் இஸ் ஆக்சுவலி கெட்ஸ் வி கேன் கெட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு இந்த பென்சின் ரிங் விச் இஸ் கனெக்டட் வித் திஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ யூஸ்வலி இந்த காம்பவுண்ட்ஸில் ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ், பிகாஸ் த ஹைட்ரஜன் இஸ் ஹியர், ஸோ ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் டேக்கிங் பிளேஸ், ஸோ -H2O. ஸோ இதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்தர் அடிஷன் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம போடும்போது நமக்கு என்ன மாதிரியான காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ வி கேன் கெட் த ஈனோன் காம்பவுண்ட்ஸ் லைக் C(OO). ஸோ இந்த இடத்துல ஒரு பென்சின் ரிங். ஸோ சல்ஃபோனிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது நமக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணும்போது ஸோ ஃபர்தராக ஆந்த்ரோக்யூரின் நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ கேன் கெட் த ஆந்த்ரோக்யூரின் காம்பவுண்ட் அண்ட் ஃபர்தர் இட் இஸ் ரியாக்டட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் இந்த ப்ரொசஸ் ஆஃப் சம் ஆஃப் த ஹீட் யூ கேன் கெட் த ஆந்த்ரோக்யூரின் டு சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின்ஸ் ஸோ SO3 ஹெச் குரூப், ஸோ ஆந்த்ரோக்யூரின் 2 sulfonic acids, phenone 2 sulfonic acids. So இது வந்து நமக்கு we can get the products sulfonic acids. So now further it is reacted with sodium hydroxide, so sodium hydroxide and potassium perchlorate KClO3. ஸோ அண்டர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் லைக் 200 டிகிரி செல்சியஸ் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ ஃபியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன காம்பவுண்ட் கிடைக்குதுன்னா டைஹைட்ராக்சி ஆந்த்ரோக்யூரின் காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஆந்த்ரோக்யூரின். ஸோ ஆந்த்ரோக்யூரின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.2 பொசிஷனில் ஒரு டைஹைட்ராக்சில் காம்பவுண்ட்ஸ் வந்து கிடைக்குது. So here the first two questions and the second questions. So 1.2 dihydroxy anthropurine. This is known as alizarin. So in the dyes, when the alizarin is an important dyes, we can prepare the alizarin compounds. This is also used for the printing ink, cotton and wool. So it is used to dye as a printing ink. ஸோ ப்ரிண்டிங் இங்கில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அலிசரின் காம்பவுண்ட்ஸை. அதே மாதிரி காட்டன்
ஊல் இந்த மாதிரி கம்பளி இந்த மாதிரி துணிகளுக்கு சாயம் பெறுறதுக்கு இந்த அலிசரின் காம்பவுண்டை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். So this compound can be easily prepared by the another way, like when the thallic anhydride reacted with the KTK. So thallic anhydride amma sollrom reacted with the KTK compounds. Here also phenol. So this is one of the phenolic compounds. So directly நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா இந்த presence of sulfuric acids under the heat conditions. So நமக்கு வந்து நமக்கு anthraquinone alizarin compounds வந்து நமக்கு கிடைக்கும். So 1,2 dihydroxy anthraquinone. So known as alizarin. So alizarin அப்படிங்கற compound we can easily prepare. So next வந்து நாம என்ன பார்க்கறோம் அப்படினா மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். யூசுவலி டை இஸ் சூட்டபிள் ஃபார் சோ யூசுவலா மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் நம்ம சொல்லும்போது பாத்தீனாக்கா நார்மலா ரெண்டு விதமான சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து புரோட்டீன் சப்ஸ்டன்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீனாக்கா ஃபேப்ரிக் சப்ஸ்டன்ஸ். சோ காட்டன் இந்த ரேயான்லாம் பாத்தீனா ஃபைபர்ல வரும். So protein substance contains the amino acids group, sorry, such as acid group and basic group and polar group in nature. So this is the protein substance level. So for example, cotton and wool and silk compounds contains the protein substances. So this is the acid group, basic group, polar group, polar nature. So this is the fiber group. So this is the ether linkage and hydroxyl group. It is ability to bind the hydrogen bonding with other compounds. So other compound oda hydrogen bond pandrathukku useful aagum. So dyes appdi nam solumba pathina usually normally in the silk compounds ku pora dyes vandu that is unsatisfied to the other compounds like fibric substances adha cotton and rayon and the mari substances ku adu vandu payanpadutha mudiyadhu. So andha idhila vandu oru vishayam adha vidhyasam irukku. So usually dyes used to color the fibric compounds. டைஸ் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா கலர் பண்றதுக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஃபைபர் மெட்டீரியல். ஸோ ஸ்கின் ஆஃப் த ஃபைபர் மெட்டீரியல் டைஸ் வந்து அட்டாச் ஆகும். ஸோ டைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் சுட் பி ஸ்டேபிள் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் த லைட். ஸோ லைட்ல வந்து நல்லா சீக்கிரமா அது இதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இட் சுட் பி ஸ்டேபிள் ஃபார் த வேரியஸ் மெக்கானிக்கல் ஆக்ஷன் லைக் ரப்பிங் அண்ட் கிளீனிங் அண்ட் வாஷிங் அண்ட் ரியாக்ஷன் வித் அதர் அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் மினரல் ஆசிட்ஸ் ட்ரை கிளீனிங் ப்ராசஸ். இதில் எல்லாத்துலேயுமே அந்த டைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ தான் அந்த நம்ம டைஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்கு. அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கிளாசிஃபிகேஷன் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து டைரக்ட் டைஸ். தீஸ் டைஸ் ஆர் கண்டென்ஸ் த அமினோ குரூப், சாரி ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் குரூப் லைக் ஆசிட் அண்ட் பேசிக் குரூப். ஸோ ஒன்று வந்து டைரக்டாக நம்ம சொல்கிறது. ஸோ டைரக்ட் டைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா this contains the acidic and basic groups and combined with polar groups. In the dyes ellame polar group oda combine panna. For example, marcius yellow and naphthal yellow, these compounds contains the polar group in nature. So idellame pathina and the direct dyes use panna. So fabric materials actually dissolved in dyes. So when the dyes should be suitable in conditions. So hard solution of dye and hard solution of dye la irukkiradha நம்ம ஃபேப்ரிக் மெட்டீரியலில் கொண்டு போய்ட்டு அதில் டிப் பண்ணும்போது ஸோ அந்த டைஸ் வந்து ஈஸியாக டைரெக்டாக அட்டாச் ஆகும். ஸோ டைஸை வந்து நம்ம ஹார்ட் சொல்யூஷனாக வச்சுக்கிட்டு அதில் ஃபைபர் மெட்டீரியல் கொண்டு போய்ட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். உள்ளே வந்து டிப் பண்ணும்போது அது வந்து ஃபுல்லாக அந்த டைஸ் வந்து அந்த துணி மேலே பட்டு இதை நமக்கு கலராக இருக்கும். ஸோ இது வந்து டைரெக்டாக டைஸ் கொடுக்குறது. ஸோ இது வந்து போலார் குரூப் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஆசிட் பேசிக் குரூப் இருக்கும், அது வந்து போலார் குரூப்போட கம்பைன் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ட் டைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். And the second one வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டைஸ். ஸோ மாடர்ன் டைஸ், ஸோ யூஸ்வலி மாடர்ன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகம் அட்டாச்சு வித் த ஃபைபரிக் மெட்டீரியல். ஸோ மாடர்ன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் சச்சஸ் அலுமினியம் ஆக்சைடு அண்ட் குரோமியம் ஆக்சைடு, ஸோ இது மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து மாடர்ன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விச் இஸ் அட்டாச்சு வித் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைபர் மெட்டீரியல் அண்ட் தென் த டைஸ் விச் இஸ் அடாப்ட் டு த ஃபைபர் மெட்டீரியல். ஸோ மாடர்ன் ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் டைஸ் வந்து நம்ம அடுத்தது செகண்ட் ப்ராசஸில் நம்ம டைஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டைஸ் வந்து
மாடர்ன் டைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விச் ஃபார்ம் த விச் வில் ஆல்சோ கம்பைன் வித் த டைஸ் காம்பவுண்ட் ஸோ இது அட்டாச் ஆனவுடனே அது டையோட ஈஸியாக அட்டாச் ஆகிடும் அண்ட் ஃபார்ம் த கலர்லெஸ் சரி அண்ட் ஃபார்ம் த இன்சாலிபிள் கலர்டு காம்ப்ளெக்ஸ் ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இன்சாலிபிள் ஸோ இன்சாலிபிள் கலர்டு காம்ப்ளெக்ஸ் ஸோ இன்சாலிபிள் கலர்டு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும் ஸோ இது வந்து நமக்கு வந்து கலரை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அலிசரின் காம்பவுண்ட்ஸ்லாம் இந்த டைஸில் வந்து ஒரு விட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டைஸ் ஃபார் த சில்க் அண்டு காட்டன் ஸோ டைஸ் ஃபார் த உல் அண்ட் சில்க் அண்ட் காட்டன் எல்லாத்துலேயுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு மாடலுக்கு வந்து அட்டாச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு லைக் ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம அலிசரின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ 1,2 டைஹைட்ராக்சி ஆந்த்ரோக்யூன் ஸோ இந்த அலிசரின் அப்படின்ற காம்பவுண்ட்ஸை நம்ம AL3 ஸோ அலுமினியத்தோட இந்த ப்ரொசஸ் ஆஃப் ஃபைபர் ஸோ இதில் வந்து நம்ம ஃபைபரையும் ஆட் பண்ணுறோம் எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டினாக்கா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கு இல்லையா ஸோ இங்கே ஒரு ஆக்சிஜன் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அலுமினியத்தோட ஆக்சுவலாக அட்டாச் ஆகும் இந்த அலுமினியம் வந்து ஒரு ஆக்சிஜனோட அட்டாச் ஆகும் இது வந்து ஃபைபரிக் மெட்டீரியலோட அட்டாச் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை வந்து பண்ணும் ஸோ இது வந்து நம்ம மாடர்ன் டைஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் டைஸ் ஸோ வாட் டைஸ் ஆக்சுவலி யூஸ்வலி இன்சாலிபிள் இன் வாட்டர் ஸோ வென் இட் இஸ் undergo the reduction with sodium hypochlorites or sodium hydrosulfide compounds sodium hydrosulfide compounds yields alkali soluble form of leucobase compounds so இது வந்து alkali material la soluble ஆகுற மாதிரி ஒரு leucobase compounds உருவாக்கும் which is actually maybe a colorless compound so அந்த colorless compounds further undergo the oxidation அது ரியாக்ஷன் ஆகிட்டு நமக்கு கலரை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி டைஸை வந்து நம்ம வாட் டைஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இண்டிகோ வந்து வாட் டைஸில் வரும் இண்டிகோ ஸோ இது ஒரு கலர்லெஸ் காம்பவுண்ட்ஸாக கிடைக்கும் ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆகி நம்ம கலரை கொடுக்கும் ஸோ எப்படி நடக்கும் அந்த ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாட் டைஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்சாலிபிள் வாட்டர் இன்சாலிபிள் காம்பவுண்ட்ஸ் ஸோ ஃபர்தராக இதை ரிடக்ஷன் பண்ணுறாங்க சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட்டோட ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு இன்சாலிபிள் கலர்டு alkali soluble form of leucobase compounds can be obtained so alkali soluble leucobase compounds can be obtained and further oxidation will give the indigo will give the what dyes will be colored indigo compounds like so அடுத்து வந்து dispersion dyes அடுத்து வந்து dispersion dyes so இந்த dispersion dyes வந்து பாத்தீங்கன்னா this is actually tiny particle which is also insoluble in water so but capable of dissolving some of the synthetic fiber materials so usually dispersed dyes are usually applied in the form of dispersion of finely divided particles so which is also mixed with some of the soap solution and the presence of some solubilizing agent so idhula vandu soap solution gnadhu romba mukkiyam adhe mari solubilizing agent gnadhu such as phenol cresol so phenol இந்த கிரஸால் அப்படின்ற காம்பவுண்ட்ஸோட ஒரு சாலிபிளீசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைன் டிவைடட் பார்ட்டிகலாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டினாக்கா இது வந்து ஏதாவது ஒரு சில சிந்தட்டிக் ஃபைபர் மெட்டீரியலாக டிசால்வ் ஆகும் ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணுறோம்னா ஃபைன்லி டிவைடட் பார்ட்டிகல்ஸாக சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறோம் ஸோ இது வந்து யூஸ்வலி அந்த பார்ட்டிகல்ஸை சோப் சொல்யூஷனில் கரைச்சி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபீனால் அண்ட் கிரஸாலில் இது வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஃபார் செலிட்டியான் அப்படின்றது இதோட ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் டிஸ்பர்சன் டைஸ் காம்பவுண்ட் ஸோ 1-amino-4-hydroxy ஆந்த்ரோக்யூனோ செலிட்டோன் அப்படின்றது ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் விச் கிவ்ஸ் ஆக்சுவலி ப்ளூ இன் கலர் ஸோ இது வந்து ஒரு டிஸ்பர்சன் டைஸோட ஒரு அப்ளிகேஷன் ஸோ இது வந்து அக்கார்டிங் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஸோ பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷன்ஸ் எப்படி வந்து டையை வந்து கிளாசிஃபை பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் டைஸோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேங்க்யூ